ஹாய் ஃப்ரெண்ட், ஜெப்டோவில் இவ்வளோ திங்ஸு வெறும் 98 ரூபாய்க்கு நான் வாங்கினேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம், நான் வெறும் 98 ரூபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். எப்படி வாங்கினேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நான் என்னென்ன பொருளாக வாங்கியிருந்தேன்ட்டு பார்த்துடலாம். ஓமம் வாங்கியிருந்தேன். ஓமம் 40 ரூபா போட்டிருந்தது 100 கிராம்ஸ். க்ரீன் சில்லிஸ் வாங்கியிருந்தேன். சில்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 12 ரூபீஸ் போட்டிருந்துச்சு. இது வந்து பட்டன் மஷ்ரூம்ஸ். மஷ்ரூம்ஸ் வந்து 56 ரூபீஸ் போட்டிருந்துச்சு. பன்னீர் ஒரு 200 கிராம் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 125 ரூபீஸ் போட்டிருந்துச்சு. அப்புறம் ஹட்சன் கவு மில்க், இது வந்து ஒரு பேக்கெட் 30 ரூபா. நான் வந்து 2 பால் பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னுடைய பில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 293 ரூபீஸ் வந்துருந்துச்சு. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னுடைய டோட்டல் பில் வந்து 293 ரூபா. இந்த 293 ரூபா பில்லுக்கு நான் எவ்வளோ பே பண்ணேன்னா வெறும் 98 ரூபா தான் பே பண்ணேன். அது எப்படி பே பண்ணன்றத நான் இப்போ காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து மேங்கோ வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. மேங்கோ வந்து நம்ம ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு ப்ராசஸ் டு பேயிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டு ஆப்ஷனில் வந்து, அதாவது கேஷ் ஆன் டெலிவரிக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பே வித் ரிவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேயே காமிக்கும் உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 780 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. ஸோ வந்து அதை நான் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இதோ 195 ரூபீஸ் எனக்கு வந்து கன்வெர்ட் ஆச்சு. 195 ரூபீஸ் போக மிச்சம் ரிமைனிங் நான் 98 ரூபீஸ் தான் பே பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு ஜெப்டோவில் இந்த மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்ற விஷயம் தெரியாது. ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து ஆர்டர் பண்ண பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.